இலங்கை சென்ற இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்நாட்டு அதிபர் கோத்தவைய ராஜபக்சேவை கொழும்புவில் நேற்று சந்தித்து இருதரப்பு ஆலோசனை நடத்தினார் அப்போது இந்திய பெருங்கடல் பகுதியில் கடலோர பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையே உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டது கொழும்புவில் சரக்கு பெட்டக முறையும் அமைப்பதற்கு இந்தியா மேற்கொண்டுள்ள முயற்சி மட்டாலா சர்வதேச விமான நிலையம் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இரு நாடுகளுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் ராணுவ ரீதியிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினரை பரஸ்பரம் பரிமாறிக் கொள்ளுதல் ஆகியன குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இலங்கை மாலத்தீவு மற்றும் இந்தியா இடையே பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து அஜித் தோவல் இலங்கை அதிபருடன் ஆலோசனை நடத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக இலங்கை அதிபர் ராஜபக்சே வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்தியா இலங்கை இடையிலான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் தேசிய பாதுகாப்பு உளவுத் தகவல்கள் பகிர்வு கடலோர பாதுகாப்பு மண்டல ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து அஜித் தோவலுடன் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளாா் உளவு தகவல் திருட்டம் தொழில்நுட்பத்தை இலங்கைக்கு வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் இலங்கை அதிபர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் இந்தியா வந்திருந்தார் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் அந்நாட்டு பிரதமர் மகேந்திர ராஜபக்சே இந்தியாவுக்கு வரவிருக்கும் நிலையில் அஜித் தோவல் கோத்தபயா ராஜபக்சே சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது பொதிகை செய்திகளை என்ற சேனலிலும் ட்விட்டரில் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்